ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மில்கிஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வந்து ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம், சண்டே விளாக். ஸோ சண்டே அன்னைக்கு நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோன்றதை இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ மறக்காம இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சண்டே, ஸோ இன்றைக்கு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து சாத்துக்குடி ஜூஸ் தான் குடிக்கிறேன். இது ஏன் இந்த கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் சுகர் ஆட் பண்ணல, இதில் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணதுனால இந்த கலரில் இருக்குது. ஸோ எங்கள் அம்மா வந்து லஞ்சுக்காக ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாத்துக்குமே வந்து வெங்காயம், தக்காளி அதெல்லாம் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ லஞ்ச் வந்து ஒன்று ஒன்றா செய்ய வேண்டியதுதான். லஞ்சுக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான்வெஜ் தான். ஸோ அதுக்கு வந்து ப்ரான் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வஞ்சிர மீன் இருக்குது, பீஸ் பீஸாக இருக்கிறது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தலை வால், அதுக்கப்புறம் ஒரு சில பீசஸ்லாம் மட்டும் குழம்புக்கு தனியாக பிரித்து வச்சுட்டோம். ஸோ இது மாதிரி ரெண்டாக பிரித்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் எக்கு வேக வச்சு வச்சுருக்காங்க, சாப்பாடை வந்து வச்சாச்சு. அண்ட் இந்த இதில் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து வடிச்சுட்டு இருக்கோம் பிரியாணிக்காக. பிரியாணி இப்போலாம் வந்து நாங்கள் கிரேவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி மிக்ஸ் பண்ணி போடுறோம். ஸோ அதுக்காக பாஸ்மதி ரைஸ் வந்து இதில் வெந்துட்டு இருக்கு. இந்த கடாயில் எங்கள் அம்மா மீன் குழம்பு பண்ணிட்டு இருக்காங்க. மீன் குழம்பு எங்கள் வீட்டில் எப்படி வைக்கிறோன்ற வீடியோ வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கல, லைட்டாக தான் நான் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எக் கிரேவி பண்ணுறதுக்காக எக் வந்து ஆயிலில் போட்டு நான் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். அகெயின் எக் கிரேவியோடைய ஃபுல் ரெசிப்பியும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலி எக் கிரேவி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து கொத்தமல்லி தூவி அவ்வளவுதான், எக் கிரேவி வந்து இறக்கி வச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து எங்கள் அம்மா மசாலா மிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கிட்டாங்க, அதில் வந்து புளி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. புளி பேஸ்ட் இருந்தால் நீங்கள் புளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், நான் வீட்லேயே வந்து கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ தட் மசாலா வந்து இந்த மாதிரி வரும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஃபிஷ் ஃப்ரை மசாலா, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட், இதெல்லாம் ஆட் பண்ணி அகைன் நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க. அவ்வளவுதான், பேஸ்ட் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை வந்து இந்த மசாலாவில் போட்டு நல்லா வந்து கொஞ்ச நேரம் ஊற விடணும், ஒரு 5 to 10 minutes. அப்போ தான் மசாலாலாம் அதில் நல்லா இறங்கும். ஸோ அவ்வளவுதான், எல்லா ஃபிஷ் பீசஸ்லேயும் மசாலா தடவி ஒரு 5 to 10 minutes வந்து இந்த மாதிரி நல்லா ஊற விடணும். அப்போ தான் மசாலாலாம் இறங்கும். 5 to 10 minutes அப்புறம் வந்து அடுப்பில் ஒரு தவ்வா வச்சு அதில் நல்லா எண்ணெய் ஊற்றி நாங்கள் இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறோம். சூப்பராக வரும் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால, மசாலா எல்லாமே வந்து நல்லா மீன் கூட ஒட்டி வரும் தனித்தனியாக போகாமல். ஃபிஷ் ஃப்ரை இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ப்ரான் தொக்கு பண்ணுறதுக்காக எங்கள் அம்மா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோடைய வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது இன்றைக்கி ப்ரான் பிரியாணி தான் பண்ணுறோம். ஸோ அதுக்கான கிரேவி வந்து ரெடி பண்ணியாச்சு. கிரேவி தனியாக இருக்குது, அரிசி தனியாக இருக்குது. இப்போ ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி டம் தான் போட போகிறோம். ப்ரான் பிரியாணியோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கிரேவியும் ரைஸும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ வந்து ஆட் பண்ணி இதுக்கு மேலே வந்து கலர், ஐ மீன் கேசரி கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சாப்பாடு வந்து ஆட் பண்ணுறோம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லை. நாங்கள் வந்து ஆட் பண்ணுறோம் கலர்ஃபுல்லாக இருக்கோன்றதுக்காக. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே புதினா லீவ்ஸையும் வந்து ஆட் பண்ணி அவ்வளவுதான். இப்போ வந்து ஸ்லோவாக அடுப்பில் வச்சு டம் போட வேண்டிதான். அப்போ கிரேவி அண்ட் ரைஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பரான ஒரு டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் வந்து வரும். இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி என்னென்ன லஞ்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து எக் கிரேவி, இது வந்து ப்ரான் தொக்கு, இது வந்து வஞ்சிர மீன் ஃப்ரை, சாப்பாடு இந்த மாதிரி வடித்து வச்சுட்டாங்க, இது வஞ்சிர மீன் தலை வால் போட்டு வச்ச குழம்பு, அதுக்கப்புறம் இது வந்து ப்ரான் பிரியாணி. சூப்பரான ஸ்மெல், சூப்பரான டேஸ்டில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச்.
3 hours later. ஈவினிங் வந்து சரி அப்படியே உங்களுக்கு கார்டனை காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் மாடிக்கு வந்தேன். ஸோ இதுதான் வந்து எங்கள் வீட்டு டெரஸ் கார்டன். இன்றைக்கு வந்து இந்த பூ பூத்துருக்கு. இது வந்து அடுக்கு செம்பருத்தி. இந்த செம்பருத்தி அடுக்கடுக்காக நல்லா பெரிய சைஸில் பூத்துருக்கு. எதுக்கு இந்த மாதிரி வலை போட்டு வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு மாடியில் நிறைய அணில் வந்து வருது. அது பூங்களெல்லாம் வந்து கடிச்சு போட்டுடுது. பழம் பூ காய் எதுவாக இருந்தாலும் கடிச்சிடுது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வலை போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து முள்ளாங்கி செடி. அன்றைக்கி நான் விதை போடுறது காமிச்சல்ல, அதுதான் இந்த அளவுக்கு இப்போ வளர்ந்துருக்கு. இது வந்து வேர்க்கடலை செடி. இதுவும் வந்து நல்லாவே வளர்ந்துடுச்சு. இது வந்து ஒரு மாதிரி மல்லி. இதுவும் நல்லா பூத்துட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து எல்லோ ரோஸ். இதுவும் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இப்போ பூக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ரெட் சில்லி. இப்போ சில்லி சீசனாக என்னன்னு தெரியல, பட் ஆனால் நிறைய சில்லி வந்து வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த செடியில் வந்து ஒரு 4 சில்லி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த செடியில் வந்து ஒரு 2 சில்லி இருக்குது. ஸோ இதுதான் வந்து எங்கள் வீட்டு கார்டன். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் டைம் ஆகிடுச்சா, ஸோ டீ வந்து நாங்கள் குடிச்சிட்டு இருக்கோம். கிளைமேட்டும் வந்து இன்றைக்கி சூப்பராக தான் இருந்துச்சு. பால்கனியில் நின்று நான் டீ குடிச்சிட்டு இருக்கேன். டீ குடித்ததுக்கப்புறம் சரி, ரொம்ப நாளாக வந்து இந்த கிராண்டான ட்ரெஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணாமல் அப்படியே சேர்த்து வச்சுருந்தேன். அதெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டால் ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிடும். அதனால் கையில் தான் நம்ம துவைக்க முடியும். எங்கள் அம்மா துவைப்பாங்கன்னு நினச்சேன், பட் ஆனால் கால் சரியில்லைல்ல, அதனால் கீழே உட்காந்து துவைக்க முடியாது. அதனால் சரி நம்மளே துவைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ரொம்ப அழுக்காக இருக்கிற ட்ரெஸ்லாம் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து கவுன் மாதிரி தான். கவுன்லாம் வந்து லென்த்தாக இருக்கிறதுனால பாட்டம் ஃபுல்லாக வந்து அழுக்காகிடுது. அது வந்து வாஷிங் மிஷினில் போட்டாலும் போக மாட்டுது, கையில் தான் நம்ம தூச்சாகணும். அதனால் அந்த பாட்டம்லாம் மட்டும் சோப் போட்டு நான் வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ப்ராப்பராக வாஷ் பண்ணலாம் தெரியாது, பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சரி நம்ம ட்ரெஸ் தானேன்னு சொல்லிட்டு நான் பாட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்கேன் பாட்டம் மட்டும். ஸோ ஃபைனலி நான் எல்லா ட்ரெஸ்ஸுமே இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் வந்து காய வைக்கணும், பட் ஆனால் பக்கெட் ரொம்ப வெயிட்டாக இருக்குது, அதனால் நான் அது பண்ணல. அதுக்கப்புறம் எனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. சரி நம்மளே செய்யலாமேன்னு சொல்லிட்டு நான் பேல்பூரி செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கடாய் வச்சுட்டேன் அடுப்பில். அதில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். பேல்பூரின்னு சொல்ல முடியாது, மசாலா பொரின்னு நம்ம சொல்லலாம். ஸ்ட்ரீட் சைட்லலாம் இருக்கும்ல, நான் எண்ணெய் மெத்தடில் செய்கிறனோ அது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எண்ணெயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு சால்ட் நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ அடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் பண்ணுறப்ப சிம்மில் வச்சு தான் நம்ம பண்ணணும், இல்லைனா தீஞ்சிடும் மசாலாலாம். பொரி வந்து ஆல்ரெடி நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம், அதை வந்து நான் இப்போ அந்த மசாலாவில் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நம்ம ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வந்து கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் பொரி நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகி நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். பொரி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது இதில் எல்லாமே நான் ராவாக தான் ஆட் பண்ண போகிறேன். கேரட் வந்து துருவி வச்சுக்கிறாங்க, அது ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து புதினா இலை, கொத்தமல்லி இலை ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட டேஸ்ட்டுக்கு ஒரு 1/2 lemon வந்து இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு விட்டுக்கிறேன். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதையுமே நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் வேர்க்கடலை மிக்சர் எது இருந்தாலுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து டொமேட்டோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்சர் இருந்துச்சு, அதை மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதான், மசாலா பொரி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ, நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.